ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் லேண்டோ தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ 3 ஆனியனை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனில் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி வத்தல் ரெண்டும் சேர்த்து அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு டேபிள்ஸ்பூன் பெப்பர், ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு கப் தயிர், வாசனைக்காக ரம்ப இலை, நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன், கொஞ்சமா சால்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி பூ. வாசனைக்காக ரம்ப இலை. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இதில் 2 கப் அரிசியை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக விட்டுடலாம். இது ஒரு 80% வெந்தால் போதும். இப்போ 80% நல்லா வெந்துடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக கிரேவி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரேவியை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை இந்த சிக்கன் மேலே போட்டுடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டுடலாம். 3 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த கிரேவியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லேயர் ரைஸை இதில் போட்டுடலாம்.
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அப்போ தான் ஈஸியாக வேகும். அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டுடலாம். கலருக்காக குங்குமப்பூவை பாலில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் புதினா இலை இருந்தால் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி வெயிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அருமையான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.